ஸோ ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மித்ரா ராமோகன் ஃப்ரம் ராம்ஜி லைஃப் ஸ்டைல் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. எஸ், வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யக்கூடிய ஷாஹி துக்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட ஷாஹி துக்டா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் மூணு பிரெட் துண்டு எடுத்திருக்கேன், அதை ஆறாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஜீரா காய்ச்சணும். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதிலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 கப் அளவுக்கு பால், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி டெக்கரேஷனுக்காக. ஸோ நம்ம வெட்டி வச்சுருக்க பிரெட் துண்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸாக உள்ளே போட்டு நல்லா பொரிச்செடுக்க போகிறோம். இந்த பிரெட் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா பொரிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ரெண்டு பக்கமுமே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு பிரெட்டையுமே வந்து வெளியெடுத்துடலாம். இப்போது நம்மளோட கிறிஸ்பியான பிரெட்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ ஜீரா காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அளவு சர்க்கரை. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஜீரா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 சிட்டிக அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். இதே ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஜீரா இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போதே இந்த ஜீராவில் நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட் துண்டை லைட்டாக இப்படி டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பிரெட் துண்டுகளையும் இதே மாதிரி லைட்டாக டிப் பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம ராப்ரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். நம்மளோட பால் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே வர ஆளையை அப்படியே ஓரங்களில் தள்ளி சேர்த்து வச்சுட்டே வாங்க. அதே சமயம் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாலை. நம்மளோட பால் இப்போ நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 சிட்டிக ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க பாதாம், அதே மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க முந்திரி பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு கலந்து விட போகிறோம். அதே சமயம் நம்ம ஆடைகளையும் நல்லா ஓரத்தில் தள்ளி விட்டுட்டே வரலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட பால் இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓரம் எடுத்து வச்சுருக்க ஆடை எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களோட ரப்பரி இன்னும் திக்காக வரும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ரேப்ரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிரெட் மேலே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஷாஹி துக்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியான இந்த பிரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.